இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிட், அதாவது இதை வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க, நீதி பேராண்மை மனு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிட் எதுக்கெல்லாம் பயன்படும், நிறைய காரியங்களுக்கு பயன்படும். உதாரணத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கஸ்டோடியல் டெத், போலீஸ்காரங்க தேவையில்லாமல் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பண்ணிட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு அமைப்பு, அதாவது அரசு சார்ந்த அமைப்புகளில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா இதை பயன்படுத்தலாம். இந்த நீதி பேராண்மை மனு ரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கொடுத்துருக்க, இந்திய கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அல்லது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ரெமெடி, நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ரெமெடியாக இதை பயன்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆர்டிக்கிள் 32, ஆர்டிக்கிள் 226, இந்த ரெண்டு ஆர்டிக்கிளையும் பயன்படுத்தி தான் நம்ம இந்த மனுக்களை பெட்டிஷனை ஃபைல் பண்ண முடியும். ஆர்டிக்கிள் 226 வந்து ஹைகோர்ட்டில், இந்தந்த ஸ்டேட்டில் உள்ள ஹைகோர்ட்லேயும், ஆர்டிக்கிள் 32 சொல்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் நம்ம ஃபைல் பண்ணலாம். இந்த மனுக்களில் இன்னொரு மனு இருக்குது, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ரிட்டு தான், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக அதை ஃபைல் பண்ணலாம். ஆர்டிக்கிள் 32 ஆர்டிக்கிள் 226 நம்ம அதை ஃபைல் பண்ணுறோம். இதை தவிர்த்து, அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட், இது அதை நம்ம தனியாக பார்க்கலாம். அது வந்து ஒரு பிரச்சனை, சமூக சார்ந்த பிரச்சனைகளுக்காக நம்ம ஃபைல் பண்ணக்கூடியது, அது சமூக சார்ந்த பிரச்சனைகளுக்காக சுயநலம் இல்லாமல் ஃபைல் பண்ணக்கூடியது தான் அது. அது எப்படி ஃபைல் பண்ணணும், அது எதுக்காக ஃபைல் பண்ணுவோம், எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த ரிட், எத்தனை வகையான ரிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். முதல்ல இது ஆக்சுவலாக ஒரு ப்ராட்லி ஸ்பீக்கிங் இது வந்து ஒரு 5 ரிட்ஸ் மெயினாக இருக்குது. இதையே வந்து ஒரு ரிட்டு இன்னொரு ரிட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு ரிட்டாகவும் ஃபைல் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட அந்த ரிட்ஸை நம்ம வகைப்படுத்தலாம். ஆனால் பொதுவானது ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஆள்கொணர்வு மனு. ஒருத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருக்காங்க, அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ இல்லை, எங்கே இருக்கார் அப்படின்னே தெரியல, அப்படிலாம் சூழ்நிலைகள் ஏற்படும்போது இந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்கிற மனுவை நம்ம வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணி அது மூலமாக போலீஸுக்கு கோர்ட்டு வந்து ஆணைகிடும். எப்படி ஆணை கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்கள வந்து உடனே கோர்ட்டில் வந்து என்ன சொல்லணும், அப்பியர் படுத்தணும், அதாவது அவங்கள கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை கொடுப்பாங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வந்து சேர்க்கணும். அவங்கள ஒருவேளை பிணமாகவோ அல்லது உயிருள்ள ஒரு ஆளாகவோ வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது இதனுடைய ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ். இதைத்தான் பேஸ் பண்ணி ஒரு இந்த படம் ஒன்று எடுத்தாங்க இல்லையா, ஜெய் பீம்னு சொல்லிட்டுலாம் எடுத்ததில் அதில் காட்டினதெல்லாம் இதை சார்ந்த விஷயங்கள் தான். அடுத்தது இதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஆழ்கொணர்வு மனு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அடுத்த இது வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ். ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்னு சொல்கிறது தமிழில் சொன்னாக்கா செயலுறுத்து மனு அப்படிங்கிறது. அதாவது ஒரு காரியத்தை செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு வந்து ஒரு வரைமுறையை கொடுக்கும், அல்லது இதை செய்யக்கூடாது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ரிட்டு, ரிட்டில் வரக்கூடிய ஒரு ரெமெடி, இதையும் நம்ம பயன்படுத்தலாம். இது பல சமயங்களில் வந்து சில ஆர்டர்ஸ் போட்டுருவாங்க. இது எல்லாமே அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது இன்னொரு கோர்ட்டுக்கு எதிராகவோ அல்லது வந்து இன்னொரு குவாஸ் பாடிக்கு எதிராகவோ தான் இதை நம்ம ஃபைல் பண்ண முடியும். தனியாருக்கு எதிராக இதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறதையும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன். இது ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து தடையுறுத்து மனு, அதாவது தடை போடுறது, இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு தடை ஒரு ஒன்று வாங்கிறது, அந்த தடை ஒரு மனு அப்படின்னு அதை சொல்கிறோம். அப்புறம் ரிட் ஆஃப் சச்சுவரோடி மனு அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நெறிவுறுத்தும் மனு, அதாவது இந்த முறையில் தான் இதை நீங்கள் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ரிட் ஆஃப் சச்சுவரோடிங்கிறோம், அல்லது நெறிவுறுத்தும் மனு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது தவிர இன்னொரு மனு இருக்குது, அது வந்து ரிட் ஆஃப் கோ வாரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட் ஆஃப் கோ வாரண்டோ, இந்த ரிட் ஆஃப் கோ வாரண்டோ அப்படின்னு சொல்கிறது வந்து தகுதி முறை வினமும் மனு. ஒருத்தருக்கு என்ன தகுதினால இதை செய்தார், என்ன தகுதினால இதை அவர் செயல்படுத்துகிறாரு, என்ன தகுதினால என்னை கூப்பிட்டார், என்ன தகுதினால விசாரித்தார், இப்படி சில காரியங்களை விசாரிக்கிறதுக்கு தான் ரிட் ஆஃப் கோ வாரண்டோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இந்த மனுக்கள் பற்றிய விவரங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறப்போ நம்ம இதுகளை பயன்படுத்தி என்ன பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுதோ, அதாவது சட்டத்தை வந்து பொது மனிதர்களும் பொது மக்களும் தெரிந்து வச்சுருக்கணும். எல்லாம் இதில் சொல்லப்பட்டதை வச்சு நீங்கள் செயல்படுத்த முடியாது, ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதற்கான லாயர்ஸையோ அதை செய்யக்கூடிய அதை பற்றி தெரிஞ்சவங்களையோ அணுகி, முக்கியமாக கோர்ட்டுக்கு போகணும்னா அட்வொகேட்ஸை அணுகி அவங்கக்கிட்ட இந்த கேஸுகளை நீங்கள் கொடுக்கும்போது நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இதை வச்சே நீங்கள் எல்லாமே பண்ணிட முடியாது, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது மூலமாக இது சட்டம் நமக்கு அப்படி சொல்லித்தருது. சட்டத்தை தெரியாமல் இருப்பதே சட்டப்படி குற்றம், இந்தியன் பீனல் கோட் தெளிவாக சொல்லுது, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டும் அதை நமக்கு சொல்லித்தருது. அதனால் சட்டத்தை தெரிந்து கொள்வோம், இந்த காரியத்தை இன்றைக்கி தெரிந்திருக்கிறோம், நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்க்கலாம்.